நான் இருந்த தலைப்பு திருநங்கையின் உணர்த்தியம். திருநங்கை சொன்னாலே இங்க முக்காசுமே நடக்கிற உடையது ரயில்ல கை தட்டி காசு வாங்குறாங்க. அதுவும் இல்லாம இந்த நைட்டு நேரங்கள்ல ராசி அந்த ஒரு எண்ணம்னா எல்லாருக்கும் வந்துட்டு அவங்க வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது இங்க யாருக்குமே தெரியாது. திருநங்கை உணர்ச்சி மட்டும் பேச வரலாறு நம்ம மக்கள் வந்து அவங்க கிட்ட காட்ட உணர்ச்சியையும் சொல்லதா வந்து அவங்களோட ஆசை வந்து அவங்க திருநங்கையா மாறும் வந்து நான் இந்த வேலைக்கு தான் போவேன்ட்டு அந்த கிராத்து வேலைக்கு போவேன் என்னோட கைதான் போவேன்ட்டு அவங்களோட ஆசையே கிடையாது. இந்த சமுதாயத்துல அவங்களுக்கு வந்து ஆசை என்ன இந்த ஒரு வீடு இருக்கணும் அதுல அவங்க குடும்பத்தோட வாழணும் ஒரு ஆசை அவங்களுக்கு நக மனுஷனா வாழணுன்றதுக்காக தான் அவங்க வந்து திருநங்கையா அவங்களோட முயற்சியை வெளிக்காட்டி திருநங்கையா மாறுறாங்க. ஆனா நம்மளுடைய சமுதாயத்துல அவங்களுடைய ஒரு மனிதனாவும் நினைக்காம ஒரு ஆணவனை கவனம்னா நினைக்காம வந்து மனிதனாவே நினைக்காம உதவிட்டு அவங்க வேலைக்கு எங்கே போன இடத்துக்கும் ஒரு மரியாதை கொடுக்காம ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உதவிடுறாங்க. அந்த சூழ்நிலை சாப்பாடு கூட வழி இல்லாம எப்படி சாப்பாடுன்னு வழி இல்லாம பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு அவங்க படுத்து அங்க இருந்து இதுல வந்து ஆண்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க நிறைய படுத்திருந்தாலே அந்த ஒரு இடத்துக்காக போயிட்டு அவங்க தொலை பண்றது அது வந்து அவங்களோட தப்பு கிடையாது. அப்படிலாம் இது ரொம்ப அவங்கள வந்து அந்த நிலைமைக்கு போகிறேன் அவங்க அதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த நிலைமைக்கு போறேன். ஸோ நம்ம இது செஞ்சா நமக்கு வருமானம் வந்து நம்ம சாப்பாடு வச்சு இன்னைக்கு சாப்பாடு சாப்பிடுவோம் அந்த ஒரு கஷ்டத்தை உணர்ந்து அவங்க ஒவ்வொரு இதுவும் அவன் ஆசைப்பட்டு எதுவுமே அவங்க செய்யறதில்லை அவங்களோட மனசை கல்லாக்கிட்டு தான் அந்த வேலையை செய்யறாங்க. அது எதற்காக அவங்க ஒரு வேலை சாப்பாட்டை அவன் சாப்பிட்றதுக்காக தான். இதுக்கு காரணம் யாருன்னா நம்ம தான் ஒழுக்க ஒழுங்க நம்மளால தான் அவங்க அந்த சூழ்நிலையில் தள்ளப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன ஒரு ஆசைனா அவங்க சக மனுஷனா மதிக்கணும் அவங்களுக்கு வந்து ஒரு வேலையை நம்ம கொடுக்கணும் அவங்களுக்கு நம்ம காசு கொடுத்துருந்தோம்னு ஒரு அவசியமும் இல்லை. அவங்களை மதிச்சு அவங்களோட உணர்ச்சி நம்ம வந்து வரி கொடுத்தாலே போதும். அவங்கள பார்த்தீங்கனாலே அவங்க வந்து இப்போ நீங்க எதனா பண்ணீங்கன்னா அவங்க நீங்க அழகா இருக்கீங்கன்னா அவங்க பார்த்து சிரிக்க கூடாதா பொது பொண்ணு சிரிச்சிருக்கீங்கன்னா நினைப்பீங்க பரவாயில்ல அழகா இருக்கும் அந்த பையன் சிரிச்சாங்கன்னா நல்லதா இருக்கும். ஆனா அவங்க சிரிச்சாங்கன்னா அவங்களை பார்த்து என்ன நினைப்பீங்க அவர் ரோட்டுக்கு போல அதனாலதான் சிரிக்கிறார் சிரிக்கிட்டு அவங்க தப்பு இல்லை நீங்க அழகா இருக்கீங்க அவங்க சிரிச்சாங்க நீங்க பண்றது நல்லா இருக்குது அவங்க சிரிச்சாங்க. ஆனா அதை நீங்க தப்பா நினைச்சிட்டு அவங்க ஒரு பார்த்து என்பது அவ்வளவு முக்கியமானது. நீங்க அவங்களை சொல்லிட்டீங்கன்னா அது நீங்க அடிச்சிடலாம் அவங்க ஒரு பார்க்க சொல்லி திட்டு நீங்க இருக்கீங்க அது மாறாது. உன் ஃப்ரெண்டு பார்க்கறாங்கன்னா அவன் நினைச்சிருப்பான் ஓ அது அப்படிதான் போல அவனால அந்த இதுல இருக்க மாட்டாங்க அவன் கஷ்டப்பட்டுருப்பான் வேலைக்கு போயிருப்பாங்க அவன் நீங்க அந்த வாக்க சொல்றதுனால இவ்வளவு நினைப்பான் பக்கத்துல நினைப்பான் அப்படிதான் பாரு அந்த எண்ணம் எங்க வருது இந்த ஒரு வாக்கு சொல்றாங்க அந்த வாக்குக்கு அவ்வளவு பவர் இருக்கு அவனுக்கு நம்ம காசு கொடுத்து உதவினாலும் உதவினாலும் பரவாயில்ல